ஹலோ மக்களே, வெல்கம் டு ஆஸ்பைரிங் ஆர்ட் ஒர்க்ஸ் சேனல். இதுதான் எங்கள் வீட்டோட கொல்லப்பக்கம். இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 6 to 8 months நாங்கள் இங்கே இல்லாதனால ரொம்பவே மோசமாகிடுச்சு. இங்கே நிறைய பிளான்ஸ் வச்சுருந்தேன், எதுவுமே மெயின்டைன் பண்ண முடியாமல் போயிடுச்சு. இப்போ இருக்கிறது ஒரே ஒரு செம்பருத்தி மட்டும்தான், மிளகாய் செம்பருத்தி மட்டும்தான். ஸோ இந்த இடத்த கொஞ்சம் ரீவம் பண்ணி டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிகிட்ருக்கேன். அந்த வீடியோ தான் இப்போ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்ட்டு வந்தேன். துளசி மாடம் வைக்கிற மாதிரி ஒரு இடம் வேணும் அப்படிங்கிறத நான் முதலே டிசைட் பண்ணிட்டேன். அது பேக்யார்ட்லேயே ஒன்று இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வந்து இங்கே வந்து பறவைகளுக்கு சாப்பாடும் தண்ணியும் வச்சுருப்பேன். ஸோ இந்த இடத்துல வந்து துளசி மாடம் வைக்கலாம் அப்படின்னு யோசிச்சதுனால தான் நான் வந்து சரி பெயிண்ட் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கும் போது ரெண்டு கலர் காம்பினேஷன் யோசிச்சிருந்தேன். ஒன்று வந்து டெரக்கோட்டா யூஸ் பண்ணணும், இன்னொன்று பிரைட் எல்லோ. பட் டெரக்கோட்டா கலர் யூஸ் பண்ணோன்னா அதில் வந்து பெயிண்ட் ஒயிட் கலர் பெயிண்ட் பண்ணும்போது நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு பில்லர் இருக்குது எங்கள் கிட்ட பேக்யார்டில், அந்த பில்லரில் மட்டும் நான் வந்து அந்த ப்ரௌன் கலர் டெரக்கோட்டா பெயிண்ட்டை அடிச்சிட்டேன். அது வந்து நான் என்ன பெயிண்ட் யூஸ் பண்ணேன் அப்படிங்கிறத உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் சொல்லிடுறேன். ஒன்றுமே இல்லை, நார்மல் ப்ரஷ் தான் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ண. கொஞ்சம் இந்த இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெயில் மழைன்னு மாற்றி இருந்ததுனால ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்பவே லேட் ஆகிடுச்சு. பட் நானும் என் குழந்தைங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ ரெண்டு பேரும் எல்லோரும் சேர்ந்து செஞ்சிட்டோம். இதில் ஒரு பெரிய நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மிளகாய் செம்பருத்தி பக்கத்தில் இருக்குது பாருங்கள், அதை நான் ஃபுல்லாக இப்போ கட் பண்ணிட்டேன். ஏன்னா ஃபுல்லாகவே வந்து மீலி பக்ஸ் இருந்தது. ஸோ இப்போ கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு அதுக்கு உரம் போட்டுட்டு மருந்து அடிச்சு விட்ருக்கேன். ஸோ இந்த இப்போ நம்ம இதெல்லாம் செட் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வரும்போது அந்த செடியும் நல்லா வளர்ந்து நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு 2-3 months அப்புறம் கண்டிப்பாக இன்னொரு வீடியோ எப்படி செட் பண்ணங்கிறதையும் போடுறேன். லெஃப்ட் சைடில் என் தலைக்கு மேலே இருக்கிறது வெறும் மரம் இல்லைங்க, ரோஸ் மரம். ஆமாம், நான் சொன்னால் நம்ப மாட்டேங்க, அது 15 வருஷத்துக்கு மேலான மரம். 7 days சொல்லுவாங்க. க்ரீம் கலரில் பூக்கும், எங்கள் அம்மாவோட மோஸ்ட் ஃபேவரட் செடி. அதனால் அதை வெட்டினதே இல்லை, சும்மா ப்ரூனிங் மட்டும்தான். ரொம்ப வருஷமாக இங்கே கிடக்குது. ஸோ எப்போவுமே இந்த மாதிரி கல்லை நகர்த்தும் போது கையில் எடுக்காதீங்க, ஏதாவது பூச்சி இருக்கும். ஸோ பெட்டர் ஏதாவது வேறு தான் இதை வச்சு தள்ளி பாருங்க, எவ்வளோ கரையாக இருந்திருக்கு இந்த இடத்துல. ஸோ இதை வச்சு தள்ளிட்டு அதுக்கப்புறம் எடுங்க. அதெல்லாம் சின்ன சேஃப்டி விஷயத்தை கவனிக்க வேண்டியதாக இருக்குது. ஏதாவது பூச்சியில் யூஸ்வலாக வேறு ஏதாவது கிராமத்துலலாம் அங்கே தேவையெல்லாம் இருக்கும். அப்புறம் நான் வந்து கோலம் தான் வரைகிறதுன்னு டிசைட் பண்ணியிருந்தேன். ஏன்னா இது துளசி மாடம் வைக்கிற ஏரியாங்கிறனால எனக்கு கோலம் பிடிக்குங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா. அதனால் கோலம் தான் வரைஞ்சி சின்ன அந்த பில்லரில் எவ்வளோ கேப் கிடைக்குதோ அந்த கேப்பில் தான் ஒரு சின்ன கோலம் தான் போட முடிஞ்சது. வெறும் நெலிக்கோலம் போடாமல் ஒரு சின்ன ஒரு தாமரப்பூ மாதிரி சம்திங், ஒரு ஃப்ளவர் மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன ஃப்ளோரல் டிசைனும் ஆட் பண்ணிட்டேன். ப்ளஸ் வந்து இதை பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நான் டெரக்கோட்டா பெயிண்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அது ரெண்டு சைடு பார்டர் பெயிண்ட் இது ஹை கிளாஸ் என்ன மாதிரி தான் யூஸ் பண்ணியிருக்கேன், ஒயிட் பெயிண்ட்டு. இது ரஃப்பான வால், அதனால் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக போட முடியல. ஓரளவுக்கு தூரத்துலேருந்து பார்த்தா மேனேஜ் பண்ணுற மாதிரி இருந்தது. ப்ரஷ்ஷை எப்போவுமே பெயிண்டிங் முடிச்சுட்டு ஒரு வாஷ் பண்ணிடுங்க, இல்லைன்னா அது பெயிண்டிங் பெயிண்ட் பண்ணது யூஸ் பண்ண முடியாது. திரும்ப ப்ரஷ் எதுவும் யூஸ் பண்ண முடியாது. எதில் வாஷ் பண்ணுங்க? டர்பன்டைனில் வாஷ் பண்ணுறேங்க. வேறு எதுலேயுமே போகாது இந்த பெயிண்ட்டு. அப்புறம் கையில் இருக்குது. ஸோ இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எனக்கு இதில் பெரிய டவுட் என்னன்னா, இங்கே வாழ்க வளமரம் எழுதுறதா, இல்லை வணக்கம்னு எழுதுறதா, இல்லை குட் பை சொல்லின்னு எழுதுறதான்னு தெரியல. அது ஒரு கன்ஃபியூஷன் தான். சரி, இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே செடி வைக்கணும். ஆல்ரெடி ஒரு செடி தான் இருக்குது, ரெண்டு மூணு செடி வைக்கிறதுக்கு பிளான் பண்ணலாம். இது வந்து ரங்கோல் ஸ்பீக்கர். ஸோ இதுக்கு ஒரு கிளைம்பரும் செட் பண்ணணும். செட் பண்ணிவிட்டு நம்மளால் ரெடி ஆகிடும். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் பார்ட் 2. பாய் மக்களே.